ஐஸ்லாட் பிரியமானவர்களே, இன்று ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற வசனம் யோவான் 15:5. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆம் பிரியமானவர்களே, இன்று நாம் பார்த்தோன்னா இதில் திராட்சை செடி அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறது யாருன்னா நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தான் குறிப்பிட்டிருக்காங்க. நீங்கள் கொடிகள், அந்த கொடிகள் யாருன்னா நம்ம தான். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று ஆண்டவர் சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்ம ஆண்டவரை விட்டு கொஞ்சம் தூரமாக இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் அநேக நேரத்தில் கனி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையுள்ள வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம ஆண்டவருக்குள்ள நிலைத்து இருக்கும் பொழுது தான் நம்ம கிட்ட இருந்து வருகிற அந்த திராட்சை பழங்கள் அந்த ரொம்ப தித்திப்பானதாக இருக்கும். அதிலிருந்து வருகிற ரசம் அநேகருக்கு ஆசீர்வாதமானதாக இருக்குங்க. நம்ம அப்போ அந்த ஆசீர்வாதமான ரசத்தையும் ஆசீர்வாதமான பழங்களையும் கொடுக்க நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருக்குள்ள நம்ம நிலைத்திருக்கணும். இன்றைக்கும் ஆண்டவரை விட்டு தூரமாக இருக்கிற நீங்கள் ஆண்டவருக்குள்ளே நிலைத்திருங்க. அப்பொழுது நீங்கள் அநேக கனிகளை கொடுத்து அநேகருக்கு ஆசீர்வாதமாக நீங்கள் மாறுவீங்க. ஆண்டவர் உங்களை மாற்றுவாங்க. இந்த வார்த்தைகளை தாமே கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.